السلام عليكم ورحمة الله وبركاته. قنية كوريا وركلي الله نودي يتوذى صلى الله عليه وسلم مكة ويلرند مدينة ويركو وند بولدو يود أركل محرم ماذا تودي يبتاع ودنال نون بوي ترند أركل الله نودي يتوذى صلى الله عليه وسلم يود أركل محرم ماذا تودي يبتاع ودنال نون بوي يبدن كارنا منا يند كيت أركل أدرك يود أركل بدل شون أركل இந்த நாளில்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக முஹர்ரம் மாதத்துடைய இந்த 10வது நாளில் நோன்பு வைத்தார்கள். அதனால் நாங்களும் நோன்பை நோற்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட நபி மூசாவிற்கு உரிமையானவர்கள் தகுதியானவர்கள் நாங்கள்தான் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கு முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் நோன்பு வைத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை பின்னால் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே யூதர்களோடு ஒப்பிடுவது போல் இருக்கிறதே, யூதர்களும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் நோன்பு வைக்கிறார்கள், நாமும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் நோன்பு வைக்கிறோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், லைன் இஷ்து இலா காபில் லஸூமன்னத்தாஸியா, நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9வது முஹர்ரம் மாதம் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு முஹர்ரம் மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் இந்த முஹர்ரம் மாதத்துடைய சுன்னா என்னவென்றால், முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாளும் 10வது நாளும் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நோன்பு வைப்பது சுன்னாவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9வது நாள் முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாள் நோன்பு வைப்பேன் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள். 10வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைத்தார்கள். அந்த நாளை தான் யௌம் ஆஷுரா என்று அழைக்கின்றோம். அல் ஆஷுரா என்றால் அஷ்ரா, 10வது எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொல். அல் ஆஷுரா 10வது நாள், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளை குறிக்கக்கூடிய சொல் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் கடமையாவதற்கு முன்னால் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு வைப்பதை கடமையாக்கி இருந்தார்கள். பின்னால் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினால் இந்த ஆஷராவுடைய நோன்பை நீங்கள் பிடியுங்கள், விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையை விளக்கி சுன்னாவுடைய தரத்தில் இதை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் முஹர்ரம் மாதத்துடைய இந்த 10வது நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அதிகமாக ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் மாதம், அல்லாஹுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹ்வின் வெற்றியை அடைந்த இந்த மாதம், அந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது நாள் நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள். 9வது நாள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நோன்பு வைப்பேன் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையின் அடிப்படையில் இந்த ஆஷராவுடைய தினத்தையும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 9வது தினத்தையும் நோன்பில் கழிப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று. அல்லாஹ் அக்பர், நோன்பிற்கு அவ்வளவு கூலி இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் செய்யக்கூடிய கூலிகளுக்கு அதிகமான கூலிகள் இருக்கிறது. அதுவும் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை செயல்படுத்தினால் அதைவிட அதிகமான கூலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வைத்திருக்கின்றான்.
அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவின் அடிப்படையில் இந்த யௌமுல் ஆஷுரா முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 9வது நாளும் நோன்பு இப்பது சுன்னாவாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பை நூற்று அதனுடைய கூலிகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.